சகோதரர்களே, எங்களுக்கு தந்ததை மறந்தா சில வேளை எங்களோட மறுமையும் மறந்துடுவோம், எங்களோட சமூகமும் மறக்கடிக்கப்பட்டுடும். டீச்சர்ஸா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் செய்ய வேணுமா? ஒரு பிள்ளைக்கு நீங்க செய்யறது ஜகாத் போல இல்லைங்க. சில பிள்ளை தற்கொலைக்கு போனதுக்கு பின்னால நாங்க யோசிச்சு வேறேன். டாக்டரா மருந்து கொடுக்கணுமா? கொடுங்கோ. விலையா வியாபாரியா? விலையை குறைக்கணுமா? குறைச்சு கொடுங்கோ. எங்களுக்கு யாராவது செஞ்சிருக்கிறாங்களா உதவி? மறக்காம அது போன்ற ஏழைகளை தேடி தேடி செய்யுங்கள். சுலைமான் அர்ராஜே தேடி பார்த்தாரு. ஸ்கூல் காலத்துல எனக்கு ஒரு ட்ரிப் போறதுக்கு ஒரு தீனார் இல்லாம இருந்த பொழுது நான் ட்ரிப் போகல சொன்னே என் கண்ணீரை துடைச்சிட்டு பலஸ்தீன சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒரு தீனார் தந்தாரே. சுலைமான் அர்ராஜ் பேங்குக்கு சொந்தக்கார் இன்றைக்கு அவரு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எங்க அவர்கள் தேடி பார்த்தா நோயாளி ஆகிறார். விசா முடிஞ்சு நாட்டுக்கு போற நிலைமையில் இருக்கிறார். உடனே அந்த நாட்டுக்குள்ள, அரபு நாட்டுக்குள்ள, சவுதிக்குள்ள ஒரு பெலச வாங்கி, ஒரு காரை வாங்கி, ஒரு டிரைவரை கொடுத்து, ஒரு ஓபன் செக்க கொடுத்து, பிளாங்க் செக்க கொடுத்து, உங்களுடைய எத்தனை கோடி வேணாலும் எழுதி கொள்ளுங்கள். பழையத மறந்த மறக்கல்ல, புதியவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குது. அதனால் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உட்டு பிடிக்கிறதல்ல வாழ்க்கை. எப்ப பரீட்சை மண்டபத்திலிருந்து வெளியே போவோமோ தெரியாது. என்ன அமல் செஞ்சிருக்கிறோம் யோசிப்போம். எதை கபருக்கு கொண்டு போற யோசிப்போம். இந்த ஊர்ல, இந்த பிரதேசத்துல, இது உலகத்துக்கு சொந்தமான ஒரு நல்ல பூமி, ஒரு கோல்டன் வில்லேஜ், தங்க பூமி போல உலகம் சுற்றி வரும் இடமாக இது இருக்கிறது. அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள். செய்வதற்குரிய வளங்களை அமையுங்கள். நாம் எடுப்பவர்கள் அல்ல, கொடுப்பவர்கள் என்பதை காட்டுங்கள். ஒவ்வொருவரும் எண்ணுங்கள், ஜகாத் இந்த மண்ணில் இருந்து இது திட்டமாக அழகாக வெளியாகி அடுத்த ஏழை கிராமங்களில் இருப்பவர்களின் கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட வேண்டும். அதற்கு எனது பலமும் பணமும் அதை நான் பாவிக்க வேண்டும். இதைத்தான் அபூ ஹுரைரா சொன்னார்கள். பாதனை இல்லாமல் மனைவியை பார்த்து சொல்றாங்க, நான் உன் அடிமையாக இருந்தேன், ஒரு செருப்பு கேட்டு நீ தரல்லம்மா, இப்ப நீ என்ன ஆடைய கழுகிவை. நகைச்சுவையாக சொல்லுவாங்க, அல்லாஹ் இப்ப எனக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்ட இருப்பவர்கள் அல்ல, உலகத்துக்கே கொடுப்பவர்கள். அந்த பலத்தை, அந்த நீயத்தை நாம் சரியாக வைத்து படைத்தவனை திருப்திப்படுத்துவதற்கு முற்படுவோம். வாய்ப்பை ஆரோக்கியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம். சகோதரர்களை பிடித்துக் கொள்வோம். கிரவுண்ட்ல, சவுதியில, கிரிக்கெட் பிச்ல மூணு போல போட்ட கம்பல சகோதரருக்கு நாலாவது போல போட கிடைக்கல. இதுதான் உலகம். என்ன திட்டத்தோடு இருக்கிறோம்? மல்வானையில வெள்ளிக்கிழமை அலிஃப்லாமின் சஜதால சுஜூதுக்கு போனவர் திரும்ப எலும்ப கிடைக்கல. ஐயுக்கும் அஹ்சனு அமலா, பரீட்சை தாள் இவ்வளவுதான் சகோதரர்களே, வாலிபர்களே, பணக்காரர்களே, அன்பாந்தவர்களே, நிர்வாகிகளே, ஜகாத் கமிட்டியினரே, அல்லாஹுக்காக வேண்டி விழித்து உலமாக்களின் வழிகாட்டலில் ஊரை கட்டி எழுப்புங்கள். ஜகாத் அல்லாஹ் அமைத்த